வெல்கம் டு கல்யாண சமையல். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கனாக்கா தமிழ்நாட்டிலேங்க. இதுவரையிலும் யாரும் பண்ணாத அளவுக்கு ஒரு புரட்சிகரமா 30 வருஷத்தை தாண்டி ஒரு குடும்பம் சிறந்த ஒரு தானமான ஒரு அன்னதானத்தை மிகப்பெரிய ஒரு சேவையா பண்ணிட்டு இருக்காங்க. இது எங்கன்னு பாத்தீங்கனாக்கா நம்ம திருச்சி அரசு மருத்துவமனைக்கு எதிரிலங்க. காலை மதியம் இரவுன்னு சொல்லிட்டு மூணு வேளையும் குறைஞ்சது ஒரு 1500 பேர் தானதானம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஹா, இப்படி ஒரு சிறந்த மனிதர்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நமது கல்யாண சமையல் சார்பாக ஒரு சிறந்த ஒரு சைவ கல்யாண சமையல் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றின ஒரு தொகுப்பு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போவோமா? இந்த மாதிரியான ஒரு குரலில் திருச்சி அரசாங்க ஆஸ்பத்திரி எய்தாப்பில் காலைல ஒரு 6:30 மதியம் 12:30 சாயந்தரம் ஒரு 7:30 நீங்கள் கேட்கலாம். அந்த குரல் ஒலிக்கும் திசையை நோக்கி தான் நாம் இப்போ பயணிக்கிறோம். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அரசு மருத்துவமனை நோயாளிகள் பலரின் உறவினர்கள் சுடுதண்ணீர் கிடைக்காமல் திண்டாடுவதைக் கண்டு மனித நேயத்தோடு தினமும் காலையில் சுடுதண்ணீர் கொடுக்க ஆரம்பித்தாங்க. சுடுதண்ணீர் டீ கடையில் வாங்கிக்கலாம், கஞ்சி கிடைக்குமா? அடுத்து இவருக்கு என்ன தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நோயாளிகளுக்கெல்லாம் எளிதில் செரிமானம் ஆகிற உணவை தினமும் காலையில் 6:00 இஞ்சி பூண்டு கலந்த அரிசி கஞ்சியை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதோட மட்டும் நிறுத்தலைங்க, காலப்போக்கில் மதிய சாப்பாடும் சேர்த்து இரவு சாப்பாடும் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. வள்ளல் பெருமான் சொன்னார்கள், பாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று, தானமும் தவமும் செய்வாராயில் வானவர் நாடு வழி திறந்திடு என்று ஔவையார் சொன்னதன் அடிப்படையிலும் பெரியாஸ்பத்திரி ஜிஹெச்சுக்கு முன்னால் ஒரு இடம் கிடைத்தது. முதலில் முதல் ஆரம்பித்த பொழுது குருநாதர் சொன்னார், வெந்நீர் மட்டும் கொடு, தினம் 2 லிட்டர் 4 லிட்டர் என்று நோயாளிகளுக்கு புண் துடைக்க முகம் கழுவ கை கால் கழுவ கொடுத்து கொண்டிருந்தோம். 250-300 பேருக்கு அன்னதானம் செய்கிறோம். ஒரே நபர் எத்தனை முறை எத்தனை வாரங்கள் தொடர்ந்து வந்தாலும் இல்லை என்று சொல்லாமல் அவர்களுக்கு அன்னதானம் செய்கிறோம். செல்வம் நிலைக்காது என்பதை உணர்ந்து இந்த காரியத்திற்கு செல்வத்தை கொடுத்து உதவ வேண்டுமாயும் கேட்டு உங்களை சிறந்தாழ்த்தி வேண்டி விரும்பி முடிக்கிறேன். வணக்கம். இந்த சிறந்த மனிதர் பெயர் ரவீந்திரகுமார். இவருடைய தந்தை கோவிந்தராஜ், தாயார் சரோஜாம்மா. தந்தைக்கு பிறகு இந்த சேவையை சிறிதும் தொய்வில்லாமல் 31 கடந்து இந்த ரவீந்திரகுமார் சிறப்பாக 60 முதுமையை மறந்து இளமையோட இயந்திரமாக இயங்கிட்டு இருக்காங்க. வாழ்வை வாழ்ந்து வலிமையான சேவையை தொடரும் இந்த உயர்ந்த உள்ளங்களோடு இணைந்து நம்ம கல்யாண சமையல் சார்பாக இன்னைக்கு சாதம், சாம்பார், ரசம், பாயாசம், அப்பளம், வடை, உருளைக்கிழங்கு கூட்டு, முட்டைக்கோஸ் பொரியலோட நிகழ்ச்சி ஆரம்பம்.
வந்ததுலேருந்து அஞ்சு நாள் இந்த சாப்பாடு தான் சார். கடை சாப்பாடு நாங்கள் சாப்பிட்டதே கிடையாது. இந்த சாப்பாடு தான் மூணு நேரத்துக்கு உடையாந்து உடையாந்து வாங்கி போய் நாங்கள் சாப்பிட்றோம். மூணு நேரம் சாப்பாடு போடுறாங்க, இல்லைனாலும் கூப்பிட்டு யாரும் வரலனாலும் ரோட்டில் போய் கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போய் கூட்டிட்டு வந்து போடுவாங்க. கும்பிட்றவங்க தெய்வ மாதிரி எங்களுக்கு வந்து அண்ணா சாப்பாடு போடுறாங்க. எங்கள் பசியாடுறவங்க அவங்க நல்லா இருப்பாங்க. இன்றைக்கி ப்ரோக்ராமில் நீங்கள் பார்க்க போகிற அந்த சிறந்த பெரிய மனிதர் வேறு யாரும் இல்லை, நம்ம ஐயா தான். நம்ம கல்யாண சமையல் சார்பாக சேர்ந்து எங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறதில் ரொம்ப சந்தோஷப்படுறோம். இதில் ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த 31வது வருஷம் வெற்றிகரமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில். ஒரு மிகப்பெரிய ஒரு திருச்சிலேயே பெரிய மனிதர், பெரிய மனிதர்களை தாண்டி கோயிலில் உள்ள தெய்வங்களெல்லாம் தாண்டி மனித ரூபத்தில் ஒரு தெய்வமாக நிற்கிறாரு. இந்த ஐயாவோட இந்த தொண்டில் பார்த்தீங்கன்னா ஐயாவோட மனைவியார் அவங்க, அவங்களும் இணைந்து 31 வருஷமாக ஐயா கூட இருந்து அவங்களும் இந்த தொண்டில் பணியாற்றிட்டு இருக்காங்க. ஐயாவோட இந்த இணைந்த தொண்டில் பார்த்தீங்கன்னாக்கா தன்னார்வ தொண்டர்கள் சில பேர் இருக்காங்க, அவங்களையும் நீங்கள் பார்க்க போறீங்க. வாங்க சுரேஷ். முப்பத்தி ஒரு வருஷமாக இதை பார்த்துட்டு இருக்கீங்களா, இவங்கெல்லாம் சேர்ந்து இணைஞ்சு ஐயாவோட தொண்டு பணியாற்றிட்டு இருக்காங்க. இந்த ஐயா ஒரு கரமாக மட்டும் இல்லாமல் பல கரங்கள் இணைந்து ஐயாவுக்கு இந்த தொண்டுக்கு முடிந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கணுங்கிற காரணத்துக்காக தான் நாங்கள் இந்த வீடியோவை பண்ணியிருக்கிறோம். நாங்கள் எங்களோட ப்ரோக்ராமில் அந்த டெஸ்கிரிப்ஷனில் வந்து ஐயாவோட ஃபுல் டீட்டெயில் கொடுக்குறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்ந்து அந்த தொண்டில் உங்களோட சிறிய பங்களிப்பு எதாக இருந்துச்சுனாக்கா அதில் காண்டாக்ட் டீட்டெயில் எல்லாம் இருக்கும், முடிந்த அளவுக்கு பண்ணுங்கள். ஐயா, அது எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் எப்போ இது உள்ளே வந்தீங்க, எப்படி வந்தீங்க, அதை மட்டும் சொல்லுங்கள். ஐயா கொஞ்சம் 31 செஞ்சுருக்கோம் ஐயா. அப்போ தான் ஆரம்பித்தாங்க டெஸ்ட்டை. அன்னதானம் பண்ணுறதுக்கு அப்பா இறந்து 7 வருஷம் ஆச்சு. ரயில்வே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பணியை விஆர்எஸ் கொடுத்துட்டு அப்பாவுக்கு அப்புறம் அப்பா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி காலைல கஞ்சி பொங்கல் இட்லி போடுவோம். டெய்லி மத்தியானத்துக்கு ஒயிட் ரைஸ் சாம்பார் ரசம் போடுவோம். இரவுக்கு ஒயிட் ரைஸ் தக்காளி சாதம் இட்லி ஏதாவது கொடுப்போம். நைட்டில் மூணு வேலையும் சாப்பிட்றாங்க. அவரேஜ் ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு மேலே சாப்பிட்றாங்க. அருள் இல்லாட்டி பொருள் இல்லாட்டி நான் இப்போ போட முடியாது. அது மாதிரி வாங்கிட்டு போகிறவங்களும் நமக்கு வந்து ஒரு கண் தான், ஸ்பான்சரும் ஒரு கண். கண்டிப்பாக ஐயா சொன்ன மாதிரி அருள் பொருள் மட்டும்தான் பத்தாது, பொருள் உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. பொருள் மட்டும் இருந்தால் பத்தாது, பொருளை தாண்டி இங்கே இருக்கணும் எல்லாருக்கும். இது இருந்தால் மட்டும்தான் எல்லாராலையும் இந்த பணியை செய்ய முடியும். நம்ம பண்ணுறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, ஐயா பண்ணிகிட்டு இருக்கு மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு சிறப்பான ஒரு பணி. ஏ, எப்படி இப்போ தீபாவளி பொங்கல் இந்த வருஷ வரப்பு அதுக்கெல்லாம் அன்றைக்கி இல்லாமல் இந்தமாரி அன்னதானம் நடக்குமா, இல்லை அன்றைக்கி எதாவது விடுமுறை உண்டுங்களா ஐயா? எங்களுக்கு வருஷம் போகிற சாப்பாடுங்க. வருஷம் 365 நாள் போகிறீங்க சாப்பாடு. அப்போ தீபாவளி பொங்கல் உங்களுக்கு கிடையாது, என்னால் ஒரே நாள் தான் பிரசவம் பார்க்க வந்தால் தீபாவளி வீட்டுக்கு போக முடியுமா? கண்டிப்பாக பார்த்தீங்களா, பிரசவம் பார்க்க வந்தவங்க தீபாவளிக்கு வீட்டுக்கு போக முடியாது.
கைகால் உடஞ்சா வீட்டு போக முடியுமா? கைகால் உடஞ்சவங்க வீடு போக முடியாது. இங்கே வரவங்களுக்கு தீபாவளியும் உண்டு, பொங்கலும் உண்டு, அன்னதானமும் உண்டு. அவங்களுக்கு கரும்பு பொங்கல், கரும்பு பொங்கலுக்கு கரும்புலாம் கொடுக்குறீங்க? ஆமாம், கரும்பு பொங்கல் தான். வருஷப்பிறப்புக்கு ஸ்வீட்டு, வருஷப்பிறப்புக்கு நியூ இயருக்கு, ஆமாம் ஜனவரிக்கு, ஆமாம் தீபாவளி ஸ்வீட்டு, கிறிஸ்மஸ் ஸ்வீட்டு. தீபாவளி ஸ்வீட்டு, கிறிஸ்மஸ் ஸ்வீட்டு எல்லாம் யாருங்க பண்ணுவாங்க? அதெல்லாம் எல்லாம் ஆயுத பூஜைக்கு. ஆயுத பூஜைக்கு என்ன பண்ணுறீங்க? பொறி போட்டுக்கலாம், பொறி போட்டுக்கலாம் ஸ்வீட்டு. ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இட்லி தோசை பொங்கல் வடை என்ன வேணாலும் கொடுக்குறாருங்க. டான்ஸ் இல்லை, மத்தியானம் மீல்ஸ் பார்த்தீங்கன்னா இத்தனை வெரைட்டி பார்த்துருவீங்க. வடை பாயசத்தில் கொடுத்துட்ருக்காங்க, நைட்டு டிஃபன் கொடுக்குறாங்க. முடிஞ்சால் நீங்களே நேரடியாக ஒரு வாட்டி வந்து ஐயாவோட இணைஞ்சு ஒரு வேளை சாப்பிட்டு போங்க. நன்றியா? நன்றிங்கய்யா. அவங்க எவ்வளவோ உதவி, யார் வந்து பசின்னு கேட்டாலும் அவங்க வந்து இல்லைன்னு சொன்னதே கிடையாது. அந்த இடம் சின்ன இடம், அவங்களால அதை செஞ்சு, நாங்கள் ஒரு 20 பேர் 30 பேர் அந்த இடத்த போய் நின்று செஞ்சு கொடுக்கணுன்னாலும் அந்த இடம் பத்தாது. ஆனால் அவங்களுக்கு இன்னும் மேலே நீங்கள் யாராவது தெரிஞ்சு இந்த மாதிரி உதவிக்கு ஹெல்ப் பண்ணுனா எங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றியாக இருக்கும். தினசரி வரவங்க திண்டாடுவாங்கன்னு தீபாவளி பொங்கலை கூட இவங்க கொண்டாடுறது இல்லைங்க. நம்ம கல்யாண சமையல் மூலியமாக உங்களுக்கு நாங்கள் இவங்களை அறிமுகப்படுத்திட்டோம். நீங்கள் என்ன பண்ணலாம்னு கொஞ்சம் யோசிங்க. இனி ஒரு விதி செய்வோம், அதை என்னாலும் காப்போம். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம்.